ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி. இன்றைக்கி நம்ம மீந்து போன சப்பாத்தி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் மீந்து போன 4 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம இப்போ ரஃபாக பிச்சு போட்டுக்கலாம். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து ரஃபாக பிச்சு போட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையும் நான் பிச்சு போட்டுட்டேங்க. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது மூடி போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்து வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குறை குறைன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு நேவாது, இந்த அளவுக்கு தான் நேகும். இப்போ இதை நம்ம ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கிக்கணும். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பசம் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நாம் இப்போ வெறும் வானல் தாங்க வறுத்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு துளி கூட நெய் தேவையில்லை. இப்போ பாருங்கள், அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. சப்பாத்தி பவுடர் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நம்ம அடுப்பில் வச்சுருக்க தேவையில்லை. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது அதே பேனில் 5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கிறீங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக டெசிகேட்டட் கோகனட் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதேமாதிரி நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எதுவுமே எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல, அப்படியே ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரப்பாக இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே 4 மீடியம் சைஸ் சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. தேங்காய் துருவில் இருக்க ஈரப்பம் அதெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆல்ரெடி சப்பாத்தி போட்டு வச்சுருக்க அதே பிளேட்டுக்கு இந்த தேங்காய் துருவிலையும் மாற்றிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போது இதே பேனில் சின்ன கப்பால் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அடுப்பை சிம்பிள் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ இந்த சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதாவது சர்க்கரையை வந்து ஊறுக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், வாசனையும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகர் உருக ஆரம்பிக்குது பாருங்கள். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேங்க. காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஆரம்பத்தில் இந்த சுகர்லாம் கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும். நீங்கள் நல்லா கலந்து விட இந்த பால் கூட அந்த சுகர் வந்து நல்லா வந்து சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பால் நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், பாலும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே சேர்க்க வேணாம். நீங்கள் எலுமிச்சை சாருக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். இதனால் வந்து பால் வந்து திரிய ஆரம்பிக்கும். திரிய ஆரம்பிக்கும் போதே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை பவுடரையும் தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை வந்து கெஸ்ட்டுக்கோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் தான் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. ஒரு மில்க் கேக்குன்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக இதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரை நம்ம கடைசியாக சேர்க்கறதுனால இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு ஷைனி கோட்டிங் கிடைக்கும். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு முறை இந்த ஸ்வீட்டை செஞ்சிங்கன்னா அடுத்தடுத்து சப்பாத்தி போடும்போது கண்டிப்பாக மீன் இருக்கிற மாதிரி தான் போடுவீங்க. அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம துள்ளி கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலை. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடாக இருக்கும் போதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு ரெட் ஆங்கிள் ஷேப்பு தாங்க மாற்ற போகிறேன்.
பாருங்கள். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுங்க, ஒன்று போல் வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். நம்ம ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இப்போ பாருங்கள் முக்காவாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. ஜென்ரலாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், நம்மளுக்கு நினச்ச ஷேப் கிடச்சிரும். இது இப்படியே ஆறட்டும், ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது இந்த ஷேப்பில் இருந்தால் தான் கடையில் கிடைக்கிறது போலவே இருக்கும், அதனால் நான் இந்த ஷேப்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இதை கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நைஃப் உள்ளார இறங்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இதை நாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு, டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.